ஹலோ மக்களே, நெக்ஸ்ட் ட்ராவல் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த நேற்று கிளம்புனது மதுரையிலேருந்து. ஸோ மதுரையிலேருந்து தேனி வழியாக போடிமெட்டு இதெல்லாம் தாண்டி மூணாருக்கு வந்துட்டு கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இப்போ மூணாரில் தான் இருக்கேன். என்ன ஒரு விஷயம் புதுசாக நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு என்னோடய பெட்டோட வந்துட்டு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். மாறா அது பேர், ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு. அப்போ இந்த பிளான் இருந்துச்சு தலையில் வந்துட்டு, ரொம்ப நாளாக வந்துட்டு ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம டாகோட சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப ரிசர்ச் பண்ணி உட்காந்து படித்து நிறைய உட்காந்து ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு, சரி ஷெப்பர்டு வாங்கினா வந்துட்டு ட்ராவலுக்கு வந்துட்டு நல்லா செட் ஆகும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. மூணாறுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஆனச்சல்னு சொல்லிட்டு ஒரு டவுன், அந்த டவுனுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே மாறாக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்துட்டு பண்ணியாச்சு. மாறாக்கு தனியாக அதுக்குன்னு ஏற்ற மாதிரி பக்காவாக செட் பண்ணி கம்ப்ளீட்டாக அதுக்குன்னே வந்துட்டு கஸ்டம் பண்ணி நானாக ஒவ்வொன்றும் யோசித்து இதுலேருந்து எல்லாமே வந்துட்டு டிசைன் பண்ணியாச்சு. கடைசியில் ஆக்சுவலி இந்த பிளேட் இருக்குல்ல, இந்த பிளேட்டு மாதிரி இந்த சைடும் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு மாறா இல்லை இந்த சைடும் வச்சோம் அப்படின்னா வந்துட்டு மாறா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காரும் அப்படின்னு தோணுது. உள்ளக்க வந்துட்டு கார்ட்போர்டு அடித்து அந்த கார்ட்போர்டுக்கு மேலே இந்த ரெக்ஸினை வந்துட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டிக் பண்ணனால அதை அப்படியே ஸ்டிஃபாக வந்துட்டு இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணி ட்ரில் பண்ணிடுவாங்க. ட்ரில் பண்ணி இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை வந்துட்டு ஃபுல்லாக வச்சு அப்படியே வந்துட்டு ரெடி பண்ணிடுவாங்க. அதனால் மாறா இந்த சைடு அந்த சைடு வந்துட்டு குலுங்கும் போது வந்துட்டு அது கம்ஃபர்டபுளாக அதுக்கு வந்துட்டு பக்காவாக வந்துட்டு அது வந்துட்டு உட்காந்துருக்கும். இந்த ரெண்டு சைடுக்கு வந்துட்டு அப்படியே இப்படி கவர் பண்ணிடுவாங்க. இப்படி கவர் பண்ணி இதுக்கு ஒரு மெட்டீரியல் போட்டுருவாங்க. அப்புறம் இந்த இடத்துலையும் ஸோ மாறாக்கு வந்துட்டு எந்த டைம்லேயும் எந்த இடத்துல போகும்போதும் வந்துட்டு அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ இந்த வேலையை வந்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் அப்படியே கட் பண்ணி அப்படியே இது பண்ணிடலாம். இந்த மாறாவோட சீட்டை ரெடி பண்ணுறதா வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாகவே வந்துட்டு இருந்துட்டுருக்கு. என்னன்னா, அது நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சீட்டு வந்துட்டு கரெக்டான ஒரு சைஸில் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஒரு கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் மாறாவோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி சைஸை வந்துட்டு கம்மி பண்ணியிருந்தேன். அப்புறம் கம்மி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாறாக்கு வந்துட்டு சில இடங்களில் மட்டும், அதாவது ஆன் ரோட்டில் போனோன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் ஆஃப் ரோட்டில் போகும்போது வந்துட்டு லைட்டாக அது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு ஃபீல் ஆச்சு. அது எதுவும் இந்த மாதிரி சினிங்க கத்த அந்த மாதிரி கிடையாது, கரெக்டாக இருந்துச்சு, கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அதுக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அடுத்து வேறு இடங்களுக்கு வந்து அப்படியே ப்ரொசீட் ஆகி போயிட்டே இருக்கலாம்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதை வந்துட்டு உட்காந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிடணும். இல்லை நம்ம டைட்டாக ஸ்டிஃபாக பின்னாடி இழுத்து ஸ்டாப்லர் பண்ணிட்டோம்னா பக்காவாக அது நின்றுடும். அப்படியே இந்த பெரிய பீஸ் இருக்குல்ல சேடா, பெரிய பீஸ்க்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஒட்டுவோம். ஏன்னா பேக்கில் வந்து பிளேட் இருக்கு. ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒட்டினா போதும், பேக்கில் வர வேணாம். அளவெடுத்துட்ருக்காரு, அளவெடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அதை கட் பண்ணி அந்த ஸ்பான்ச் இருந்துச்சுல, அந்த ஸ்பான்ச்சை சுற்றி அப்படியே வந்துட்டு இது வந்துட்டு வந்துடும். இந்த மெட்டீரியலுமே ஓரளவுக்கு டீசெண்டான மெட்டீரியல் தான். ஸோ அதனால் மாறாவோட நெகம் பட்டாலும் வந்துட்டு இது தீயாத மாதிரி தான் வந்துட்டு போட போகிறேன். சேர் ஆகும்
இந்த லூஸ்னஸ் கிடைச்சிச்சுன்னா அப்படியே கடிச்சு இழுக்க ஆரம்பிக்கல எழுத்து கூட கொடுக்கணும். எங்க பிடிக்கிறோம் இப்படி காமிக்கணும் கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணியாச்சு. ரெண்டு சைடு சிக்கனு மாறாக்கு வந்து இனிமேல் கால் வந்து கரெக்டாக சேஃபாக வந்து இருக்கும். ரெண்டு சைடு ரெண்டு சிக்கனும் போட்டாச்சு, இதுவும் போட்டாச்சு. ஆ ஓகே. அடிமலையில் அடிமலையில் உங்களுக்கு சீட்டு வரிசை ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த ஷாப்புக்கு வாங்க. அப்புறம் ஷாப் நேம் என்ன? பாபி கோபி அப்பல்சரி கோபி அப்பல்சரி ஒர்க். ஸோ பக்காவாக வந்து ரெடி பண்ணி தந்திருக்காங்க. ஸோ ஐம் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஒர்க். அங்கே தான் வந்து சீட்டு பண்ணி